ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட கஸ்டமரோட பேக் நெக் ஆரி பிளவுஸோட டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இவங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. இவங்களோட சாரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கலராக வந்திருக்கு. பட் அந்த கான்ட்ராஸ்ட் கலர் வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் ஷீட்ஸில் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் ஃபுல் அண்ட் சாரியில் பார்த்தீங்கன்னா சில்வர் பா இருக்குது, அந்த செக் லைன்ஸாக இருக்குது, அது எதுவுமே அப்ளை பண்ணாமல் சாரியோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அந்த பார்டரில் ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் ஒரு டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் பேக் நெக்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். வாங்க, எப்படி பண்ணியிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு லேயரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போவும் போல் 3 layer ஆஃப் ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். அது எப்போவுமே கொடுக்கணும், மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து மைக்ரோ கிளாஸ் பீட் கட் பீடை கொடுத்துருக்கேன். இந்த கட் பீடை 2 layers அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் என்ன கொடுத்துருக்கேன்னா டியூப் பீடு, அதுவும் கிளாஸ் பீட்ஸில் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே வர கேப்பில் வந்து பேர்ல்ஸ் ஒயிட் பீட் அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பேக் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. சீக்கிரம் ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கும் சீக்கிரம் முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது நம்ம சாரியில் என்ன ஒர்க் இருக்குன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைன்ஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.